ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் 2020. நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கேன். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது. இந்த இயரில் நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற வீடியோ இதுதான். ஸோ இது வந்து நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு எந்த ஊருக்கு போய் ஃபுட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மைண்ட் செட்லேயே நான் வந்து இருந்துட்டு இருந்தேன். ஸோ எங்கே போகலாம் யோசிச்சுட்டு, சரி எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. அதனால் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து நான் போட்டிருந்தேன் எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம துபாய் ஷேக் வந்து ஒரு சூப்பர்பான எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஏன்னா அவரும் வந்து நம்மளுக்கு இந்த கூட இந்த ட்ரிப்பில் வராரு, நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு. மிஸ்டர் ஷேக், நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹலோ. ஹலோ, வெல்கம். வெல்கம். உங்களை வந்து ரொம்ப நாளாக ரொம்ப நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க? இத்தனை நாளாக அமைச்சான் வெளியூரில் இருந்து அமைச்சான், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அன்றைக்கி துபாய் போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்றைக்கு ரிட்டர்ன் ஆனீங்க? போயிட்டு 15 days பேக். ஓகே, நேஷனல் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? ஆமாம், அங்கே தான் இருந்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அமைச்சான். செம்ம செம்ம. சரி, இப்போ எங்கே அமைச்சான் நம்ம அடுத்து வந்து பாரிஸ் போகிறோமா, யூஎஸ் போகிறோமா, ஃப்ரான்ஸு? லங்கா போகிறோம். லங்காவா? எஸ் ஏமாச்சா? பிரான்ஸ் பாரிஸ்லாம் வந்து இப்போ வேணாம் மச்சான், அதுக்கு ஒரு நாள் தண்ணி. நீங்கள் நடுவில் ஒரு கண்ட்ரி எங்கே போயிட்டு இருந்தீங்களே? எந்த கண்ட்ரி? யூரோப் கண்ட்ரி ஒன்று. யூரோப் போலையேண்ணா? இனிமேதான் மச்சம் போகணும். நீங்கள் தானே மச்சம் சொல்லிட்டு இருந்தீங்க? இல்லை, போகணும். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்த பிளேஸ் நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டிருந்தேன், அதுலேயும் நிறைய பேர் சொன்ன பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா ஒரு சூப்பர்பான பிளேஸுங்க. நிறைய பேர் நம்ம தமிழர்கள் ஏமாச்சான் மூஞ்சியை பார்க்குறீங்க சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய இடம் அண்ட் நம்ம நைபரான கண்ட்ரி. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். நம்ம கேமராமேனுக்கு வேற நிறையா சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா துபாய் போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நோட் செலவாகும், டப்பு செலவாகும் போல இருக்கு. மச்சான் கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கோடிக்கணக்காக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து நம்ம சேனல்னு செலவு பண்ணி போகணும் இல்லையா, அதனால நான் வந்து கம்மியாக தான் செலவு பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஸ்ரீலங்கா உண்மையிலேயே சூப்பர்பான பிளேஸ், ஒரு கேரளாவே வந்து கேரளா மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் நிறைய பேர் ப்ரோ ஸ்ரீலங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய ஷாப்ஸ் எனக்கு தெரிஞ்ச அதுலேருந்து நிறைய இருந்துச்சு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப்ஸ் அண்ட் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அது மோஸ்ட்லி வந்து அங்கே நிறையா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ சீ ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு, அது ரொம்ப சென்டிமெண்ட் கொஞ்சம் அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்ரீலங்காவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து இந்த ஷாப்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னமாச்சா? கண்டிப்பாக. ஸோ இந்த ஷாப்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த அரௌண்ட் கொலம்போ, ஜாஃப்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் என்னோட பக்கெட்ஸில் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். ஏன்னா நான் கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா January 15 கிளம்புறேன். ஸோ டிக்கெட்லாம் நாங்கள் போட்டுட்டோம். டிக்கெட்டில் வந்து அரௌண்ட் பர் பர்சன் வந்து 12,000 something வந்துச்சு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் 12,000 something வந்துச்சு. யார் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, நான், மிஸ்டர் துபாய் ஷேக் அண்ட் கேமராவுக்கு பின்னாடி முசைன் சார் இருக்கார்ல, அவர் மூணு பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 1 week ட்ரிப்புங்க. 15th போயிட்டு 21 வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கடை, உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயா ஷூட் பண்ணலாம், சூப்பர் சூப்பர் பிளேஸ் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு வந்து சஜஷன் வந்து சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அண்ட் இன்ஸ்டாலையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லு நினைக்கிறேன். அண்ட் 2020 உண்மையிலேயே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். மெயினான விஷயம் 2020 நீங்கள் யார் கூடயாவது நீங்கள் வந்து ஒரு பேசாமல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் இருப்பீங்க, ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். என்ன மச்சான்? கண்டிப்பாக மச்சான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எவ்ரி திங். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை வந்து. இப்போ இருக்க ஸ்டெப்போடு நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் கைஸ், மறக்காமல் எனக்கு சஜஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கேட்டு எங்களுக்கு சஜஷனில் சொன்னாலும் சரி, ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். மீட் யூ ஆல் இன் அ நியூ வீடியோ. அண்டில் தென், தமிழ் ஃபுடி, துபாய் ஷேக் அண்ட் கேமராவுக்கு பின்னாடி முசைன் சைனிங் ஆஃப். சி யூ டாடா அண்ட் பை பை.